ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற புதிய வகையான கலர் ஐடியை எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்ட்டு வரை பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேன்மேலும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஓ ஓட்டர் ஐடியை நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஓட்ரு ஐடி கூட ஒரு மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும் ஸோ அப்படி லிங்க் ஆகிருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ லிங்க் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கும் வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு ஐபட்டன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து லிங்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோடய ப்ரௌசர் வந்து போயிட்டு ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா என்விஎஸ்பி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா என்விஎஸ்பி டாட் இன் அப்படின்னு ஒரு சைட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் டபிள்யூ டபிள்யூ டாட் என்விஎஸ்பி டாட் இன்னு ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு என்விஎஸ்பியோட போர்ட்டல் கொண்டு கூப்பிட்டு போவோம் ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு இடத்துல லாகின் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாட்டத்தில் கீழே லாகின் ஆர் ரிஜிஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க எதனா ஒன்று க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுற பேஜுக்கு இருப்பீங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட நீங்கள் லாகின் பண்ணி இருந்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்ஜாக் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க இல்லை நான் இது வரைக்கும் லாக் இன் பண்ணது கிடையாது அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் அரசின் யூசர்னு கீழே இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் அண்ட் கேப்சா கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போய் இருக்கும் அந்த ஓடிபி போடுற செக்ஷன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஓப்பன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுற இருக்கும் யூசர் நேம் உங்களோட மொபைல் நம்பர் தான் நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஒப்ப போட்டு ஓப்பன் பண்ணிக்க முடியும் இப்போ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன் ஸோ என்னோட யூசர் நேம் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன் பாஸ்வேர்டு நான் செட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் கீழே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கேப்ஜா இருக்கும் அந்த கேப்ஜாக் அப்படியே பார்த்து ரைட் ஹேண்ட் சைடு டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கேப்ஜா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் பக்கத்துலேயே இருக்குது அதை க்ளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்து வந்து டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டு லாகின் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஷ் போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ இதில் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கணும் லிங்க் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான வீடியோ அப்படினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதில் இஎப்பிக்கு டவுன்லோடு ரெண்டு இடத்துல ஆப்ஷன் இருக்குது ரெண்டில் எதாவதுனா க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும் இதில் உங்களோட எப்பிக் நம்பரை வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் எப்பிக் நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை உங்களோடய ஓட்டர் ஐடி நம்பர் தான் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும் லெட்டர் அண்ட் நம்பர்ஸும் இருக்கும் ஸோ அந்த நம்பர்ஸும் நீங்கள் இதில் இதில் போட்டுக்கோங்க போட்டு கீழே செலக்ட் ஸ்டேட்டுன்றது அதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா டைப் பண்ணி சர்ச் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்க நேமு உங்களோட ஃபாதர் நேம் என்ன ஸ்டேட்டு என்ன அசம்பிக்குள்ளே வருங்கிற அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரோட லாஸ்ட் ஃபோர் டிஜிட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸோ ஆயிருப்பாங்க இதிலே பார்த்துக்கோங்க த த ஃபெசிலிட்டி டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் இஸ் அவைலபிள் இன் ஃபார்ம் எயிட் ஓகேங்களா ஸோ நீங்கள் மொபைல் நம்பர் இந்த ஃபார்ம் எயிட் மூலமாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருந்தால் தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணுற இல்லை ஒரு சென்ட் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை நீங்கள் அதில் பார்த்து டைப் பண்ணி வெரிஃபை கொடுக்கணும் வெரிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகி ஆன அப்புறம் மறுபடியும் ஒரு கேப்ஷா வந்து ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்திங்கன்னா ஓடிபி கொடுத்துருக்கிறேன் ஓடிபி எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்குறேன் ஓடிபியும் வெரிஃபை ஆகிடுச்சு ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு கீழே பார்த்திங்கன்னா கேப்ஷா கொடுத்துருக்காங்க அந்த கேப்ஜாவை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த கேப்ஜா கரெக்டாக இருந்தாதான் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும் அப்போ பாருங்கள் கேப்ஜா கொடுத்துட்டு டவுன்லோடு இஏபி கொடுக்குறேன் எனக்கு பார்த்திங்கனா கீழே பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரமிச்சிருச்சு ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நார்மலாக இப்போ எல்லாம் ஷோ ஆகிற மாதிரி தான் ஸோ நம்மளோட ஓட்டர் ஐடி கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட ஓட்டர் ஐடி ஸ்லிப்பும் ஷோ ஆகும் ஏ டு செட் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர் இதன் மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம் பை